அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ வந்து கண்டினியூ நீங்க பாக்க முடியும். சென்னை ஏர்போர்ட்டுக்கு நீங்க வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிசிஆர் எடுக்க நீங்க வந்தாலும் சரிங்க, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க இருக்க எல்லா ஃபார்மாலிட்டியும் நல்லபடியா முடிச்சு நல்லபடியா உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். இப்ப வாங்க கோயிலுடைய பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜனவரி 12 முதல் பிப்ரவரி 10 வரை பாத்தீங்கன்னா 10,880 வெளிநாட்டவர்களின் பணி அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு. மேலும் கூடுதலா ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கோயிலில் இருக்கும் 4,000 அதிகமான வெளிநாட்டவர்கள் அவங்களுடைய பணி அனுமதியை வந்து ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். இது வந்து மிகவும் ஒரு சோகமான செய்திங்க. வாங்க அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்ப்போம். அது என்னன்னா, கோயில் எங்கும் ஹோட்டல்கள் கேஃபேகள் இயங்க சுகாதார அமைச்சகம் வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்கு. அல்ஹம்துலில்லா, இந்த மாதிரி டைம்ல அவங்க இப்படி செய்யறது ஒரு சந்தோஷமான செய்திங்க. இந்த 4,000 பேர் சொன்னாங்களே, அதனால இவங்க இப்படி செய்யறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா ஹோட்டல்கள் கேஃபேகள் ஓபன் ஆகுறது அல்ஹம்துலில்லா ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இந்த லாண்ட்ரிகள்லாம் இருக்குல்ல, இந்த லாண்ட்ரிகள்லாம் 8 மணிக்கு அப்புறம் வந்து ஓபன் செய்யலாம். ஆனா வந்து டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கணும், கடைக்குள்ள இருந்து மட்டும்தான் வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. மேலும் நேற்று கொரோனா வைரஸ் கேஸ் பாத்தீங்கன்னா கோயில்ல 851 பதிவாகி உள்ளது. மரணம் பாத்தீங்கன்னா 6, ஐசியூ கேஸ் பாத்தீங்கன்னா 129. அல்ஹம்துலில்லா 851, 1,000 மேல போயிட்டு இருந்தது, இப்ப கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்க. இன்னும் கூடுதல் நாட்கள்ல இதை விட அப்படியே கம்மி கம்மியாகி 400 வந்துட்டா அல்ஹம்துலில்லா. இந்த பிப்ரவரி 21 இந்த ஓபன் சொன்னாங்களே, இந்த ஷூன் விசாலாம் இங்கிருந்து டைரக்டா போறதுக்கு, அதுக்கு வந்து இது வந்து ஒரு புதுசா ஒரு வழி வகுக்குங்க கண்டிப்பா. அடுத்த தகவல் பாத்தீங்கன்னா, குவைத்துல இதுவரைக்கும் 55,000 பேருக்கு வந்து இந்த ஃபைசர் மற்றும் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலா புதிய புதிய இந்த கொரோனா தடுப்பூசி சென்டர்கள் ஓபன் செய்யப்படும் தகவல் வந்திருக்கு சுகாதார அமைச்சகத்திலிருந்து. அல்ஹம்துலில்லா, இது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்திங்க. வேற அடுத்து வாங்க வந்தே பாரத் மிஷனுடைய தகவல் பார்ப்போம். மே 6, 2020 அன்று தொடங்கப்பட்ட வந்தே பாரத் மிஷன் மூலமா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 56,00,000 பேர் பாதுகாப்பாக நடத்திருக்காங்க. நேற்று மட்டும் வந்தே பாரத் மிஷன் மூலமா 9,086 பேர் பாதுகாப்பாக நடத்திருக்காங்க. இதுல சென்னைக்கு பாத்தீங்கன்னா துபாய், சிங்கப்பூர் ஆகிய நாடுகள்ல இருந்து விமானங்கள் பாதுகாப்பாக சேர்ந்தன. திருச்சிக்கு பாத்தீங்கன்னா துபாய், சிங்கப்பூர், தோஹா ஆகிய நாடுகள்ல இருந்து விமானங்கள் பாதுகாப்பாக சேர்ந்தன. மதுரைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விமானம் மட்டும் சிங்கப்பூரிலிருந்து பாதுகாப்பாக சேர்ந்தது. கோயில இருந்து பாத்தீங்கன்னா விஜயவாடா, ஹைதராபாத் ஆகிய இரு நகரங்களுக்கு மட்டுமே விமானங்கள் பாதுகாப்பாக சேர்ந்தன. இப்ப வாங்க கோயிலுடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கோயில் இந்தியாவின் மதிப்பு பாத்தீங்கன்னா 238 ரூபாய் 660 காசுகளாக உள்ளன. ஒரு தினார் கோயில் இலங்கையின் மதிப்பு பாத்தீங்கன்னா 628 ரூபாய் 930 காசுகளாக உள்ளன. இப்ப வாங்க தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 17 தினார் 740 பில்ஸாக உள்ளன. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 16 தினார் 270 காசுகளாக உள்ளன. ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்க லைன் வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஏர்போர்ட் வந்தா மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணி கரெக்டா கொண்டு போய் உங்க லொகேஷன் விடுறேன். சென்னை மட்டும் இல்லைங்க, வெளியூர் சர்வீஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே போல பிசிஆர் எடுக்க சென்னைக்கு வந்தாலும் சரி, இங்க இருக்க எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு நல்லபடியா உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நிறைய பேரை வந்து இது வரைக்கும் வழி அனுப்பிச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாமே நெகட்டிவ் தான். அல்ஹம்துலில்லா, இன்னைக்கு கூட 3 சப்ஸ்கிரைபருக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்ஷா அவங்க ரிப்போர்ட் வந்து ஈவினிங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கணேசன், இவர் மிஸ்டர் அருண் பாண்டியன் இங்கே இருக்காங்க. அல்ஹம்துலில்லா நல்ல ரூமு. இங்கே வந்து காலையில் தான் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தோம். பிசிஆர் டெஸ்ட் எடுத்து இங்கே வந்து தங்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா இன்னும் ரிப்போர்ட் வரல இவருக்கு. ஆமாம், ரெண்டு பேருக்கும் வரல ரிப்போர்ட்டு. ஒருத்தர் தான் வந்திருக்கு, அவர் வேறு ரூமில் இருக்காப்ல. அல்ஹம்துலில்லா நாளைக்கு ஃப்ளைட் உங்களுக்கு ஜசீரா ஏர்வேஸ் 330 AM. அண்ணன் கணேசன் கேட்டா அருண் பாண்டியன் பேசணும். ஓகேங்க, எல்லாம் பொருள் தான் இருக்கும். தனிமை தனித்தான் இருக்க சொல்லியிருக்கேன். அல்ஹம்துலில்லா அப்படி தான் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து இவங்களை சேர்த்து ஒரு 27 பேர் சப்ஸ்கிரைபரை வந்து நல்லபடியாக போயிருக்காங்க. யாருக்கும் வந்து பாசிட்டிவ்னு வரல. அல்ஹம்துலில்லா எல்லாம் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. சரிங்களா, நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. ரூம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. டெலிவிஷன் எல்லாம் இருக்கும். சரிங்களா, நல்ல ரூம், நல்ல ஃபெசிலிட்டி. பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் ரூம். இவங்க வந்து ரெண்டு பேர் வந்ததால் 1,000 ரூபாய். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.